Hi, my dear students. Today assignment 7 as worksheet 2. Already worksheet 1 as you have done about nutrients. So nutrients பத்தி collect பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. First assignment அதுதான் worksheet 1. இன்னைக்கு worksheet 2. So worksheet 2 ல நீங்க பண்ண போறது activity. Here I have mentioned 5 activities. இதுல நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணி எனக்கு அதை வீடியோ எடுத்து அது அடல்ட்ரேஷனா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அனுப்புறீங்க. ஓகே, அடல்ட்ரேஷன்னா கலப்படமானது, அடல்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா கலப்படம் இல்லாதது. ஸோ இங்கே ஃபைவ்ல ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஒன்று மட்டும் மேட்ச்ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் இல்லைனா எல்டர்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்ப்போடு செய்யணும். ஓகே மெடியாஸ், ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி மில்க். Place a drop of milk on a slanting polished surface. Pure milk flows slowly, leaving behind while the milk adulterated with water will flow fast without leaving a tail. So, நீங்கள் வந்து மில்க் நம்ம வாங்குறது வந்து அடல்ட்ரேஷன் இருக்கா இல்லையா? கடையில் இப்போ நமக்கு வந்து வீட்டில் வந்து பால் காரெல்லாம் ஊற்றிட்டு போவாங்க, இல்லை கடையில் இருக்க மில்க் ஏதோ ஒன்று அதை எடுத்து செக் பண்ணும் போது பாலிஷ்டு சர்ஃபேஸ்னால் டைல்ஸ்லாம் இருக்குது பற்றி அந்தமாரி தரையில் இப்போ ஒரு ட்ராப் ஆஃப் மில்க் எடுத்து கீழே விடுங்க. விடும்போது அது வந்து இந்த பியோர் மில்க்னால் என்ன சொல்கிறாங்க, ஸ்லோவாக அது மூவ் ஆகும். அடல்ட்ரேட்டட் மில்க்னால் ஃபாஸ்ட்டாக போவோம். அதில் வந்து லிவிங் ஏ செயில், ஒரு வால் மாதிரி ஒரு கேப் விட்டுக்கிட்டே போவோம். ஓகேவா? ஆனால் அதே பியோர் மில்கில் வந்து இருக்காது. ஓகே, செகண்டு ஹனி தேன் செக் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துச்சுன்னா. Dip a cotton wick in honey and light it with a matchstick. Pure honey burn while adulterated honey with sugar solution gives a cracking sound. நம்ம ஹனி இருக்கு இல்லையா வீட்டில், அது ஒரு காட்டன் துணியில் பஞ்சு அந்த மாதிரி எடுத்து அந்த ஹனியில் டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, எடுத்து இதுக்கு தான் நீங்கள் அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கும் போது பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்ப்போடு இதை செய்கிறீங்க. ஓகேவா மைடியாஸ், ஸோ அந்த டிப் பண்ண ஹனியில் இருக்கிற அந்த காட்டனை மேட்ச் ஸ்டிக்கால் கொஞ்சம் இக்னைட் பண்ணுங்கள். ஓகேவா, கொளுத்தி பார்த்தீங்கனாக்கா நார்மலாக எரிஞ்சுதுன்னா அது நல்ல ஹனி. ஒரு சவுண்டு வந்து டப் டப்புன்னு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா, கிராக்கிங் சவுண்டு வந்தால் அது அடல்ட்ரேஷன். ஓகேவா, ஏதோ கலப்படம், சுகர் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். தென் sugar, dissolve sugar in water. If chalk powder is added as an adulterant, it will settle down. Sugar எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைங்க. கரைக்கும் போது அது வந்து அடியில் தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஒரு பவுடர் மாதிரி தங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து சாக் பவுடர் கலந்துருக்காங்க, ஏதோ அதில் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது பியோர் சுகர். ஓகே, தென் ஃபோர்த் ஒன், காஃபி பவுடர். ஸ்ப்ரிங்கிள் எ ஃபியூ பிஞ்சஸ் ஆஃப் காஃபி பவுடர் இன் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். காஃபி பவுடர் ஃப்ளோட்ஸ். இஃப் இட் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் டாமரின் பவுடர், இட் செட்டில்ஸ் டவுன். அதேமாரி காஃபி பவுடர் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. பிஞ்சுனாக்கா இப்படி நம்ம கிள்ளுவோம் பார்த்தியா, ஒருத்தவங்க கிள்ளும் போது அந்த பிஞ்சு அளவு எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்களா, தண்ணியில் ஸ்ப்ரிங்கிள் எ ஃபியூ பிஞ்சஸ் ஆஃப் காஃபி பவுடர் இன் எ கிளாஸ் ஆஃப் வாட்ரு. ஒரு கிளாஸ் தண்ணியில், ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு பிஞ்ச் அளவு காஃபி பவுடர் போடுறீங்க. அப்போ அது வந்து நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக இருக்கும். இல்லை அந்த காஃபி பவுடர் வந்து அடல்ட்ரேஷன் ஆனது அப்படின்னா அது வந்து கீழே செட்டில் ஆகும். காஃபி பவுடரில் வந்து மஞ்சத்தூளை கலப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாரி, டாமரின் பவுடர் மீன்ஸ் புளி டாமரின்ட்டு தெரியும் இல்லையா, புளி குழம்புலலாம் ஊற்றுவாங்க பாருங்கள், அந்த பவுடரை வந்து கலப்பன்னு சொல்கிறாங்க மஞ்சத்தூளில். தென் ஃபுட் கிரைன்ஸு, தே ஹாவ் உசிபிள் அடல்ட்ரன்ஸ் லைக் மார்பல், சாண்ட் கிரேட்ஸ், ஸ்டோன்ஸ். தீஸ் ஆர் ரிமூவ் பை சார்ட்டிங் அண்ட் ஹேண்ட் பிக்கிங் தென் வாஷிங். அப்போது ஃபுட் கிரைன்ஸ் இருக்குது இல்லையா, அரிசி பருப்பு இந்த தானியம் சம்மந்தப்பட்டது, கோதுமை, கேழ்வரகு, இதிலலாம் வந்து நம்ம நார்மலாக பார்க்கலாமா, மார்பிள்ஸு, சாண்ட் கிரிட், ஸ்டோனு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கல் மாதிரிலாம் கருப்பு கருப்பாக மேலே அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதில் இந்த தானியத்தில் கலப்படாது தான். அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ஜல்லிச்சு எடுக்கலாம், இல்லைன்னா கையாலே எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ பார்த்த உடனே கிரைண்ட்ஸில் இருக்கிறத பொறிக்க எடுக்கிறதுக்காக. ஸோ மைடியாஸ், இந்த ஃபைவ் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்றை செஞ்சு அதை வீடியோ எடுத்து எனக்கு பர்சனல் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ மைடியாஸ்.